வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 2 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்றைக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் நேற்றைக்கு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நேற்று இரவு அது டெல்டா மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதிக்கு நேர் கிழக்கே, சற்று தென்கிழக்கே, கிழக்கு தென்கிழக்கே, அதாவது 10 டிகிரி வட அட்சரேகைக்கு நேர் கிழக்கே, சரியாக சொல்லப்போனால் கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்திக்கு நேர் கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நேற்று இரவு மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது. சற்றுன்னு சொல்லலை, 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல் நகர்ந்திருக்கிறது மேற்கு நோக்கி. ஆக டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி வந்து தான் வடகடலோரம் போகும். இன்றைக்கு காலை 11:30 மணிக்குள்ளார மதியத்துக்கு முன்பே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய இருக்கிறது. நாளை காலைக்குள், அது நாளை காலையில் ஒரு மதியத்துக்குள்ளே, நாளை காலை 11:30 மணிக்குள்ளார புயலாக, மிக்ஜம் புயலாக உருவெடுக்கிறது. புயல் குறித்த அச்சம் வேண்டாம், புயல் டெல்டாவிற்கு கிடையாது, வடகடலோரம். ஆனால் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று அல்ல, சாதாரண 75-80 கிலோமீட்டர் வேக கொண்ட காற்று தான், நிறைய மழை பொழிவை தரக்கூடியது. இப்போ இதில் 2 படங்களை இணைத்திருக்கிறேன். அதாவது இந்த புயல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீண்டகால வானிலை அறிக்கையில் நவம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு, டிசம்பர் 2வது வாரம், டிசம்பர் 3வது வாரம், டிசம்பர் 23 வரைக்கும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது. டிசம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது, கிறிஸ்மஸுக்கும் நியூயர்க்கும் இடையில். நியூயர்க்கு அப்புறமா ஜனவரி 1வது வாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. எல்லா நிகழ்வும் அரபிக்கடல் செல்வது என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. ஆகவே டிசம்பர் மாத முதல் நிகழ்வும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வும் அரபிக்கடல் செல்லும் என்பது தான் நம்முடைய அறிக்கையும் இருக்கிறது. அதுக்காக இந்த அறிக்கையில் புகுந்து நான் இதை எதையும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை, பொறுமை காக்க சொல்கிறேன் அவ்வளவுதான். தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் அறிக்கையில் எப்பொழுதுமே இப்பொழுது, அதாவது ஆரம்பத்தில் மேற்கு வங்கம் கடக்கும்னு சொன்ன அந்த உலக மாதிரிகள்லாம் ஒடிசா வந்துச்சு, ஆந்திர பிரதேசம் வந்துச்சு. அப்போது ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து இப்போது சென்னைக்கும் மசூலிப்பட்டினம் என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினம் என்ற நிலையை மாற்றி ஆந்திர பிரதேசத்தில் தான் கரையை கடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி தான் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய மதியத்திற்கு பிறகு வந்த மாலை அறிக்கையில். ஆனால் இப்பொழுது வரைக்கும் இதில் ஒரு இணைப்பு இணைத்திருக்கிறேன், பார்த்தீங்கன்னா படம் உலக வானிலையாளர்களின் ஒட்டுமொத்த ஆய்வறிக்கை, அவர்களோட தனித்தனி பாதை. ஒவ்வொருவரும் சிறந்த மூளை தான், அவர்களுடைய பாதையை இதில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, ஐரோப்பிய யூனியன், எல்லா பல்வேறு உலக வல்லரசு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் இணைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒருமித்த கருத்து இல்லை, பார்த்தீங்களா? படத்தை பார்த்தா புரியும், எதுவுமே ஒருமித்த கருத்து இல்லை. அடே, நம்முடைய ஆய்வறிக்கை என்னென்னா அது தமிழ்நாடு வழியாக கடக்கும், வடகடலோரம் வழியாக கடக்கும், தமிழ்நாடின் வடகடலோரம் வழியாக கடந்து தெர்க்கு, நேற்று காலை அறிக்கையிலே அதான் சொன்னோம், தெற்கு ஆந்திர பகுதிக்கு போகலாம் உள்ள நுழைஞ்சி, அல்லது தெற்கு கர்நாடக பகுதிக்கு போகலாம், அது அப்படியே அரபிக்கடலுக்கு போகலாம். வழித்தடம் எது? வட தமிழ்நாடு. வாய்ப்பு ஒன்று, வடதமிழ்நாடு வழி தெற்காந்திரா, அதாவது திருப்பதி, சித்தூர், அது பகுதியை போக போகும். இன்னொன்று, வடதமிழ்நாடு வழி தெற்கு கர்நாடகா, அதாவது கோளாறு, தங்கவயல், பெங்களூரு, மங்களூரு, இதை நோக்கி போகும். மங்களூர் போனிச்சுன்னா அரபிக்கடல் போயிடும். இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. ஆகவே இந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள், மாறுதல்கள் வரும். அதாவது
பல்வேறு நீங்கள் கைபேசியில் வச்சுக்கிட்டு மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் போட்டிருப்பாங்க, திடீர்னு மழை பெய்யாதுன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கம்பெனிகளோட ஆய்வறிக்கை முடிவது. ஆகவே இப்பொழுது வரைக்கும் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணே, ஒவ்வொருத்தர் கம்பெனி சென்னையை தொடாமல் போனால் மழையே பெய்யாது, அப்பால் போனால் மழை பெய்யாது, தொட்டுட்டு போனால் அதிக மழை, நல்லா தொட்டால் இன்னும் அதிக மழை, ஏறுனா இன்னும் அதிக மழை. இப்படித்தான் வழித்தடம் ஒரு தீர்மானிக்கப்படாத உறுதியாக தீர்மானிக்கப்படாத வரையில் வழித்தடம் உறுதியாக தீர்மானிக்கப்படாத நிலையில் இப்படி குழப்பமான நிலை தான் தொடரும். ஆனால் நம்முடைய அறிக்கையாக என்ன சொல்லியிருக்கோம்னா வடகடலோரம் கடந்து தெற்காந்திர வரும், அல்லது வடகடலோரம் கடந்து இன்னும் கொஞ்சம் கிராஸாக தெற்கு கர்நாடகா போகும், அது அரபிக்கடல் போகலாம், அப்படியே அது மழைப்பிடிப்பை கொடுக்கும். நம்முடைய ஆய்வறிக்கை 7ஆம் தேதி வரைக்கும் இது மழைப்பிடிப்பை கொடுக்க வேண்டும், காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி செயலிழந்து புதிய நிகழ்வும் மாலத்தீவு அருகே அந்த ஒரு இருக்கக்கூடிய நிகழ்வும் தீவிரமடைந்து அது கேரள கடலோரம் வரும், லட்சத்தீவு அருகே வரும், அது தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. மழை பொழிவானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இருக்கும். ஆக இந்த நிகழ்வு கரை கடக்கும் இடம் சரியாக உங்களுக்கு தெளிவடைந்த பிறகு உங்களுக்கு புரிய வரும். அதுவரை குழப்பங்கள் இருக்கும், நெருங்கும், ஜிக்ஸாக் போடும், நகராமல் இருக்கும், அங்கும் இங்கும் நகரும், பிறகு வடக்கு நோக்கி மெல்ல நகரும், பிறகு கடக்கும், எல்லாம் நடக்கும். ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு அறிக்கைகளையும் நீங்கள் கண்டு குழம்பி கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு அறிக்கையும் கண்டு நீங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஆகா மழை கொட்டிடுமோ, ஆகா கொட்டாதோ, இப்படிப்பட்ட தனக்குத்தானே ஒரு முடிவெடுத்துக்கொண்டு மனவேதனைப்பட வேண்டாம். நான் தான் ஆய்வு பண்ணுறேன், எனக்கு தான் மண்ட வலி வேணும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு, அமைதியாக இருங்க, பொறுமையாக. இப்போ தேவை திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு, திண்டுக்கல் மாவட்டம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் பல்வேறு திருச்சி இந்த பெரிய மாவட்டம் நிறைய மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு போதுமானதாக கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்திருக்கிறது. எதிர்காலத்துக்கு தேவையான மழைப்பொழிவு வேண்டும், தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருந்த காரணத்தினால இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் சராசரியை நெருங்கிவிட்டது, சராசரியை நெருங்கிவிட்டது மழைப்பொழிவு, கிட்டத்தட்ட சராசரி மழைப்பொழிவு இன்றைக்கு கிடைச்சிடும். இன்றைக்கு பெஞ்சதுன்னா இன்றைக்கு கிடைச்சிடும், இன்றைக்கு நாளைக்குள்ள அது சராசரி பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு கிடைச்சிடும். வடகிழக்கு பருவமழை என்ன பெய்யுமோ அந்த இனிமே பெய்ய போகிறது, அன்றைக்கு பெய்ய போகிற மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். பொதுவாக டிசம்பர் மாதத்தில் சராசரியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவும் பொழிந்திருக்கும், ஆனால் இப்போ இந்த வருஷம் பெய்யக்கூடிய மழை டிசம்பரில் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும், சராசரிக்கு மிகுதியாகத்தான் இருக்கும். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு நிகழ்வோடு போக போகிறதுல வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். மழை வந்து இந்த புயல் உருவாகும்னு சொன்னோம், உருவாகியாச்சானா அடுத்தடுத்தது உருவாகும் என்றும் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். ஆகவே நவம்பர் இறுதியில் மழை தீவிரமடைன்னு சொன்னோம், நவம்பர் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு வரும்னா வந்தாச்சு இல்லை, அவங்க அடுத்தடுத்தது வரும்னு சொல்லியிருக்கோம், அது வரும் என்ற நம்பிக்கை வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மனக்கவலை போயிடும். ஆகவே கண்டிப்பாக ஒரு இடத்துல பாதிப்பு கொடுத்து தான் ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல மழை வேணும்னா ஒரு இடத்துல பாதிப்பை தான் கொடுக்கும், அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கத்தான் செய்யும். இப்போ போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பேர் அறுவடை வச்சுருக்காங்க, அறுவடைக்கு இடைவெளி வேணுங்கிறாங்க, அதே பக்கத்து வயலுக்கார அவர் அறுவடை பண்ணிவிட்டால் எனக்கு மழை வேணுங்கிறாரு, ஒருத்தர் நாற்று விட்டுருக்கா மழை வேண்டாங்கிறாரு, ரெண்டு நாள் கழிச்சு பெய்யணுங்கிறாரு. இப்படி பல்வேறு விதமான தேவைகள் நமக்கு தேவை, ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும், சென்னைக்கு கூட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது, இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் நிரப்ப வேண்டும், டெல்டா மாவட்டங்கள் கூட இன்னும் மன்னார்குடி, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, நீடாமங்கலம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் ஏரி குளங்கள்லாம் நிரம்பவில்லை, போதுமான மழை இல்லை, ஆனால் அதுவும் கிடைக்கும். இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும், வடதமிழ்நாடு கடக்கும், ஆந்திர பிரதேசத்தில் நுழையும், அல்லது கர்நாடகாவுக்குள்ளே போகும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. அது அப்படியே அரபிக்கடலுக்கு போகலாம் என்பது தான் நம்ம ஆய்வறிக்கை. எல்லாம் மாறி வரும் என்பது தான் நம்முடைய நிலை. ஒருவேளை இது மாறவில்லை அப்படியே போகணும்னா என்ன சார் மழை பெய்யும் அப்படின்னா, டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் கண்டிப்பாக மழை உண்டு. இன்றைக்கு இப்போ இன்னும் சற்று நேரத்தில் வடகடலோர மழை பொழிவு தொடங்க போகிறது.
அதாவது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட அரபிக் கடலோரம், அதாவது குமரி முனைக்கு மேற்கே இருக்கக்கூடிய குளச்சல், கொல்லங்கோடு, கூடித்துறை, மார்த்தாண்டம், இந்த பகுதிகளுக்கு, கடலோர பகுதிகளுக்கு, அதாவது திருவனந்தபுரத்துக்கு தெற்கே உள்ள விழிஞ்சம், பூவாறு, கொல்லங்கோடு, இப்படியே பார்த்தீங்கன்னா நெய்யாற்றின் கரை, களியக்காவலை, இதெல்லாம் மழை. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில், அதாவது திருப்பரப்பு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, குலசேகரம், பத்மநாதபுரம், பெருப்பாலூர், எல்லாமே மழை பொழிந்து வருகிறது உள்ளே. ஆகவே மழை பொழிவு கன்னியாகுமரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு மழை நெருங்கி வருகிறது. இன்றைய மழை, நேற்றைக்கு வேதாரண்யம் பகுதிகளில் மழை பொழிந்திருந்தது, பிறகு ஓய்ந்தது, இடைவெளி கொடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில், சற்று நேரம்னா இப்போ உடனே இல்லை, ஒரு சில மணி நேரங்களில், காலைக்குள் அல்லது காலை 10:30 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் முதல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வடகடலோரத்தில் மழை தொடங்குகிறது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு 28-30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை, முல்லைத்தீவில் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும். முல்லைத்தீவு 30 சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு பொழிந்திருக்கும். ஆகவே மழைப்பொழிவு இலங்கையில் கொட்டி வருகிறது, முல்லைத்தீவுலாம். ஆகவே மழைப்பொழிவு இந்த நிகழ்வானது நெருங்கி வர 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 மழைப்பொழிவு கூடும். ஆக இன்றைக்கு மதியத்திலிருந்து படிப்படியாக மழை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே தொடங்கினோம். நேற்றைக்கு மேற்கு மாவட்டம் மழைனோம், நேற்றைக்கு பெரும்பாலான தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாமே மழை தான், தூத்துக்குடி கூட. ஆகவே மழைப்பொழிவு இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் காலைக்கு பிறகு தொடங்கும் மழை மதியத்திலிருந்து தொடர் மழையாக தொடங்கிவிடும். ஒரு 2:30 மணிக்கு மாலைக்குள்ளே, ஒரு 5-6 மணிக்குள்ளே தொடங்கக்கூடிய மழை தொடர்ச்சியாக பெய்துட்டே இருக்கும், தூறிக்கிட்டே இருக்கும் முதல்ல, அப்புறம் தூறல் பெருசாக போயிட்டே இருக்கும், அப்புறம் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிடும் நாளைக்கெல்லாம். நாளைக்கு 3-4 ரெண்டு நாள் தான் அதிக மழை, 5-ம் தேதிக்குள்ளே அது கரையை கடந்துடும், 5-ம் தேதி மதியத்துக்குள்ளே கரையை கடந்துடும். அதாவது கரை கடக்கும் நேரம் நாள் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கிட்ட கரை கடந்தால் 4-ம் தேதி, நெல்லூர்கிட்ட கரையை கடந்தால் 5-ம் தேதி, 5-ம் தேதி முற்பகல், ஒம்பல் முடிஞ்சுன்னா 5-ம் தேதி மதியம், மசூலிப்பட்டினம் முடிஞ்சுன்னா 5-ம் தேதி இரவாயிடும். இதுதான் நேரங்கள் மாறுவதுக்கு காரணம், கடக்கும் தொலைவு அதிகமாக இருக்கிறதுனால. நம்முடைய ஆய்வறிக்கை என்ன, வடகடலோரம் சென்னை அருகே கடக்கலாம், வடகடலோரத்தில் கடப்பதற்கு வாய்ப்பு. அது வடக்கு, அதாவது நெருங்கி தமிழ் டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி வரும்பொழுதே இன்றைக்கே மழை தொடங்கினோம். கிட்டத்தட்ட இன்னொரு 350 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு, 300 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நெருங்குவதற்கு. ஆகவே நெருங்கி வந்து மழைப்பொழிவை தொடக்கும், காத்திருக்கும், இப்படியே ஜிக்ஸாக் போடும், மிக மெல்ல நகரும், பிறகு வடக்கு நோக்கி நகரம், பிறகு வடகடலோர கரையை கடந்து ஆந்திர பகுதிக்குள், தெற்காந்திர பகுதிக்குள் போகும் என்றுதான் நம்முடைய ஆய்வறிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள், அப்டேட்ஸ் அறிந்திருங்கள். கடப்பது எங்கே, மழைப்பொழிவு எப்படி, கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தரும், அதுக்கு தான் நான் பொறுமையாக இருக்க சொல்கிறேன், எல்லாம் மாறி வருங்கிறதா தான். அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள், மழை இல்லாமல் போய்விடுமோன்னு இந்த கவலையே வேண்டாம். ஒருவேளை இது அடுத்தடுத்த நிகழ்வில் இருக்கு, இது இல்லாமல் போனாலும், போனால் என்னன்னு நீங்கள் நினைக்கணும், போனாலும் இன்னும் நிகழ்வு இருக்கிறது இல்லையா. ஆகவே ஆனால் இல்லாமல் போகாது, மழை தரும், மினிமம் குறைஞ்சபட்சம் சற்று கனமழை பொழிவாது அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும். கடலோர மாவட்டங்கள் கனமழை, வடக்கே போக பக்க கன, மிக கனமழை, அதிக கனமழை, அதீத கனமழை பொழிவுலாம் வடகடலோரம் மழை பொழிவு இருக்கிறது, அது மாற்றமில்லை. ஆகவே நிகழ்வு இதை தொடர்ந்தோன்னு அடுத்தது லட்சத்தீவு அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை, அதுக்கடுத்தது நிகழ்வு 8-ம் தேதிக்கு வந்து 10-ம் தேதி 11-12-13, அடுத்தது 16-17-18, அடுத்தது 22-23, அடுத்தது 27-28-29-30, அடுத்தது ஜனவரி 3-4-5 நிகழ்வுகள் இருக்கிறது, நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது. நம்பிக்கை மட்டும் வேண்டும், அதற்கு முன் பொறுமை வேண்டும், குழப்பிக்கொள்ள வேண்டாம், இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்று காலைக்கு பிறகு வடகடலோரம் தொடங்கும் மழை விட்டுவிட்டு பெய்யும், மதியத்திலிருந்து தொடர் மழையாகிவிடும், நாளை 3-ம் தேதி தொடர்ச்சியாக மழை பெய்யும், டெல்டா வடகடலோரம்லாம் 4-ம் தேதியும் தொடர்ச்சியாக மழை பெய்யும், டெல்டா விட வடகடலோரம் அதிகமாக இருக்கும், தெற்காந்திராவும் அதிகமாக இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், நிறைவடைந்து விடாது என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மழை தொடரும் அடுத்தடுத்த நிகழ்வால். நன்றி.